அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்திட அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணிக்கக்கூடிய பொது தான் அது உங்கள் சுய ஜாதங்களில் பார்த்தா தான் உங்களுக்கான ஒரு பலன்கள் சொல்ல முடியும் அது நான் புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுபவி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் வலதுபுறம் இருக்கக்கூடிய அதாவது சப்வேக்கு தாண்டின உடனே வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்னு இருக்கு ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட பேசலாம் இன்றைய நாள் ஜூன் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை சோபக் கிருதூரிடம் ஆணி மாதம் பதினைந்தாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி துவாதசி திதி வளர்பறை இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமாக படுப்பிற்கான பரிகாரம் தான் இது வீட்டில் மங்கள காரியங்கள் காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது எப்போவுமே வீட்டில் பெரியவங்கனால எனக்கு வந்து பாதிப்பு அப்படின்னா நம்ம என் பேச்சு வந்து பெரியவங்க அகௌரவப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் யாருக்கு இருந்தாலும் சரி இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டிய எளிய சூக்ஷ்ம பரிகாரங்களில் பார்க்கும் பொழுது லக்ஷ்மி குபேரன்னு ஒரு ஒரு சுவாமி இருக்கார் அந்த லக்ஷ்மி குபேரனுக்கு நெய் உரண்டை அதாவது பொட்டுக்கல்ல நெய் பொடி பண்ணி உரண்டை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்புறம் ஐந்து பேர் குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் படிப்பு புத்தி சாத்துரியம் ஃபினான்ஸில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் பல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மீன ராசி அல்லது மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க கண்டிப்பா மனசுக்கு நிம்மதி தரும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஏழாம் பாவகம்ங்கிற கலத்திரஸ்தானம் முக்கியம் உடம்பு நன்னா இருந்ததுன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடம்பு கட்டுப்படுத்தினா எதுவுமே செட் ஆகாது இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு நன்னா உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் பல பேர் நல்ல ஆத்மாக்களை பார்ப்பீங்க ஆன்மீகவாதிகளை பார்ப்பீங்க மிகப்பெரிய யோகம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு வியாசராஜர் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷபலக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய நாள் அப்படி என்ன பிரச்சனை வேலை ஆட்கள் மூலயமா பிரச்சனை வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல பிரச்சனை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் இந்த நாள் நிறைய பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சாப்பிடணும் ஐம்பது பர்சன்ட் ஃப்ரீயாக ஒன்று வயிறு நிறைய பேர் அது லாஜிக் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனோ கல்பவ்ட்சம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மித்துன ராசியல் அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் பல சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் ஓவியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பொதுவா பலம் பெறும்பொழுது நீங்க என்னென்னாச்சாலும் நடக்கும் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஒரு சில பேருக்கு முக்கியமான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வங்கித் துறைகளில் வேலை கிடைக்கும் வங்கித்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லைனா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடிப்படும் வீடு வாங்குறதுக்கு கடனுக்காக நினைவு பேங்க்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மாணவ மாணவிகளுக்கு மிக மிக யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு நல்ல எண்ண ஓட்டங்கள் உருவாகும் யாரெல்லாம் ஆடிட்டர் நான் ஆடிட்டர் ஆகணும் அனலிட்டிக்கல் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் பல பேருக்கு முக்கியமான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் குழந்தை பிராப்தத்துக்கு தாமதமாயிட்டுதான் நடந்துடும் பால கல்வின்னு சொல்லுவோம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கூல்லாம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான நாள் இந்த நாள் நிறைய குழந்தையை சேர்ப்பாங்க அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபண்டு ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கும் அதாவது ரொட்டேஷன் நடந்துகிட்ருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த முக்கியமான வேலைகள் சிறப்பாக நடைபெறக்கூடிய நாள் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய நாள் பேச்சு ரொம்ப சாத்விகமாக பேசுவீங்க யாரையும் உதாசீனப்படுத்தாமல் யாரையும் அகௌரவப்படுத்துவாங்க நல்ல பேச்சு இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட மூக்கு சம்பந்தப்பட்ட தொண்டை சார்ந்த சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் ஆனால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் இந்த உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது தங்க வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி தொழில் பண்றவர்களுக்கு நல்லா இருக்கும் பாக்கிகள்லாம் கொஞ்சம் வசூலாகும் பெரியவங்க கொடுக்க வேண்டிய பாக்கிகள்லாம் வசூலாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எந்த மாதிரி முடிவுகள் எந்த முடிவு நீங்கள் எடுத்தாலும் சரி கௌரவமாக நடக்கும் எந்த ஒரு பங்கமின்றி எந்த ஒரு தடையின்றி எந்த ஒரு தாமதமின்றி ஜம்முன்னு நடக்கும் தெரியுமா இருக்கலாம் உங்களுக்கு கௌரவம் தனியாக தெரியும் அவ்வளோ அளவுக்கு கௌரவம் கொடுப்பாங்க மிக மிக யோகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியா முக்கியமான வேலைகளில் தடை இருந்ததுன்னா அது சரியாக போயிடும் ஒரு சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்கறதோட ஒரு சில பேருக்கு வந்து எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவது குருமார்கள் தர்ஷனம் பெறுவது சன்னியாசிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க படிப்பிற்காக சில செலவுகள் பண்ணுவீங்க ஏன்னா பனிரெண்டாம் பாவன விரயஸ்தானம் குருவுடைய நல்ல விஷயங்கள் தான் அதிகமா நடக்கும் சுப செலவுகள் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிலால் நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நண்பர்கள் மூலியமாக ஏராளமான நல்ல காரியங்கள் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஏராளமான நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாளாக நிலால் இருக்கப்படுது பல ஏற்றங்கள் நிறைவேறும் நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாளாக நிலால் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் கிரே நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய புதிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம் அட்வொகேட் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்லாயிருக்கும் வேதம் படிக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பிராமணர்களுக்கு நல்லாயிருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் அதே மாதிரி குருமார்களாக இருக்கக்கூடிய வேதத்தை மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பத்து பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்கிறீங்களோ அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கன்சல்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அபாரமான ஏற்றம் கொடுக்கும் முக்கியமான விஷயங்கள்னால் டக்கு டக்குன்னு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடில் மெயினாக வியாசராஜர் வழிபாடு அவருடைய தியான ஸ்லோகம் அர்த்திகல்பித கல்போஜம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த பௌயாத் தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அந்த ஒரு ஸ்லோகம் போதும் நீங்கள் என்ன வேணால் நடக்கும் உங்களுக்கு என்ன வேணுனாலும் நடக்கும் அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய நாளாக இந்த நாள் மாறப்படுது ராசியான் நிறம் காஷாய நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய நாள் நல்ல ஆத்மாக்களை சந்திக்கக்கூடிய நாள் குழந்தை போல் மனநிற்கக்கூடிய ஆத்மாக்களை சந்திக்கக்கூடிய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் நல்ல பயணங்கள் ஏற்படக்கூடிய நாள் சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய நாள் மனசுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் நடந்தேறக்கூடிய நாள் வேலைகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பவ்ட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய நாள் கொழுப்பு சத்து உடம்புல அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால் என்ன பண்ணும் எளிய பரிகாரம் காமதேனு சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது உங்களுக்கு உகந்த பலன்களை கொடுக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வெந்நீர் மட்டும்தான் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட் ஆகிடும் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் தெய்வ அனுகிரகம் இருக்கிறது இயற்கையுடைய அனுகிரகம் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சித்தி பெறும் வெற்றி பெறும்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் மிதுன அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு மிக மிக யோகமான நல்ல வரன்கள் காத்துட்டு அனைவருக்கும் நீங்க மனசில் நினைத்த எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனிடம் நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சுமஸ்தன் மங்களாணி பவன் த்ரோணு குண்வன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க